ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க, இன்றைக்கி ஆம்பூர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்றைக்கி ஒரு ஹோட்டலில் செய்கிற மாதிரி ஆம்பூர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கிறோம், ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும், சூப்பர் ஃப்ளேவர், நல்லாவே இருக்கும். செஞ்சு பாருங்கள், மறுபடியும் மறுபடியும் செய்ய தூண்டும். வாங்க, எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 750 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மஞ்சள் தண்ணி போட்டு கழுவி இப்படி சுத்தப்பட்டு வடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 200 கிராம் தயிர், 1 கப் தயிர் எடுத்துருக்கேன். அதையும் நல்லா கலந்து அதை வச்சிடலாம், சாஃப்டாக ஆகும். அதுக்கப்புறம் இனி குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் 75 கிராம் நெய் நல்லா சூடான உடனே 3 பிரியாணி இலை, 3 மராட்டி மொக்கு நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. பெரிய வெங்காயம் 2, நீலவாக்கில் கட் பண்ணது நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற மட்டும் வதக்குங்க, அதாவது லைட் கோல்டன் ப்ரௌன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 5 பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம அந்த முழுசாக எதுக்கு பச்சை மிளகானா, உங்களுக்கு அவ்வளோவா காரம் இருக்காது, பசங்க எல்லாமே சாப்பிடலாம். பெரியவங்க வேணும்னா அந்த பச்சை மிளகாவை தொட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த பச்சை மிளகா ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 தக்காளி நல்லா கட் பண்ணது, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள்னா காஷ்மீர் சில்லி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நார்மல் பவுடர் இருந்தால் கூட வீட்டில் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க அதை, ஏன்னா அது காரம் அதிகம் இருக்கும், காஷ்மீர் சில்லியில் காரம் இருக்காது. அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கலக்கும் போதே ஒரு நல்ல ஸ்மெல் வரும் பாருங்கள். நெய்யெல்லாம் இப்படி மேலே பிரிஞ்சு வந்த உடனே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நாம் ஊற வச்சிருக்கிற சிக்கனை தயிரில் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். தயிரில் ஊற வைக்கும்போது உங்களுக்கு அந்த ரப்பர் மாதிரி இருக்காது சிக்கன், நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நல்லா சேர்த்துக்கினேன். புதினாவை கொஞ்சம் புதினா கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, இல்லை முழுசாக சேர்த்தா கூட பரவாயில்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் மல்லித்தழை, மல்லித்தழையும் சேர்த்துக்கோங்க பாருங்கள். இந்த மாதிரி நெய்யெல்லாம் மேலே பிரிஞ்சு வரும். 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் போதும், உங்களுக்கு சிக்கன் குக் ஆகிடும், ஏன்னா அரிசி கூட மீதி நாம் குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கழுவி, சேம் 750 கிராம் அரிசி கழுவி ஊற வச்சுருக்கிற அரிசி 1/2 ஹவருக்கு முன்னாடி, அதையும் சேர்த்துக்கலாம். நான் 4 கிளாஸ் தண்ணிக்கு 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன், 4 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எலுமிச்சப்பழம் ஒன்று முழுசாக அதில் நல்லா ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நாம் குக்கரை முடி போட்டு மூடிடலாம். 1 விசில் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்குன்னா மீதி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் 1 விசில் வந்த உடனே. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நாம் விட்டால் அந்த ஸ்டீம்லேயே வெந்துடும் பாருங்கள். நல்ல உதிரி உதிரியாக ஒட்டாமல் சூப்பரான ஒரு பிரியாணி. இறக்கி முடித்தோடனே மேலே இன்னும் 1-2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு நல்ல கமகமன்னு வாசனை வரும், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நான் இதை தயிர் பச்சடி, ஐ மீன் சாலட், சிக்கன் கிரேவி, பாயில்டு எக், முட்டையோட தான் பரிமாறி இருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் பரிமாறிக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரைத்தாவோட. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.